ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்னென்னமா ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தான் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அப்படியே தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதாங்க அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிள் இருக்குங்க. அண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான அவங்களோட அஃபிஷியல் சைட்டுக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃப்ரம் விமன் கேண்டிடேட் அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து விமன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 நவம்பர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ்லேருந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் ஜாபில் சொல்லியிருக்காங்க. விமன் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்க்கான வேகன்சி மொத்தம் வந்து சேலரி பார்த்திங்கன்னா 19,000-62,000 வரைக்கும் சேலரி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 1234 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அப்ரிவேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 24 அன்றைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. நவம்பர் 13 முடியறதாகவும் சொல்லியிருக்காங்க. சாலரி டீட்டெயில் நம்ம முதலே பார்த்துட்டோம். அண்ட் அடுத்ததாக வந்து ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 57 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா 40 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வில்லேஜ் நர்ஸ்ன்றதுனால ஏஎன்எம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக படிச்சிருந்துட்டு ப்ளஸ் வந்து 12 months வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th படிச்சிருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களே அதை ரிலேட்டடாக தான் வந்து அப்படி தான் வந்து மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறதாகவும், அடுத்ததாக வந்து தர் இஸ் நோ ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை மெரிட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபீஸ் என்ன, SCST பார்த்தீங்கன்னா 300 rupees. ஸோ ஜென்ரல் எல்லாருக்குமே 600 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிக்ளரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே அவங்களோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதாங்க அவங்களோட அஃபிஷியல் சைட். இந்த சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிள் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணணும், நம்ம இங்கே டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்க்கான வேகன்சி டேட் என்றைக்கு ஓப்பன் ஆயிருக்கு, என்றைக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆர் லாகின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நியூ யூசராக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணி டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டேட்டும் சொல்லியிருக்காங்க கிளியராகவே. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் ஆல்ரெடி இதை நம்ம சொன்னது தான், ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே போய்க்கலாம், லாகின் பண்ணிக்கலாம், நியூனா நியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இதை எல்லாமே ஃபில் பண்ணி அனுப்பிடுவோங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் டீட்டெயிலு, இவ்வளோ டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக கொடுத்து சப்மிட் கொடுத்தாலே நமக்கு ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சதுங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.